வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் டக்கு டக்குன்னு பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் 2024 மக்களவை தேர்தலுக்கு ஒரு 2 மாசம் தான் இருக்கு, 60 நாட்கள் தான் இருக்கு. இன்னும் அதிமுகவுடைய கூட்டணியும் ஃபைனலைஸ் ஆகல, பாஜகவுடைய கூட்டணியும் தமிழகத்துல ஃபைனலைஸ் ஆகல. இப்ப அதிமுகவுடைய பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இன்னும் பாஜக உடனான கூட்டணியில அதிமுக சேரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேட்டுக்கிருக்கீங்க. 25ஆம் தேதி 9ஆம் மாசம் 2023 நாங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேறுது, விலகுது, அதிமுக உடைய கூட்டணியில பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2023 9ஆம் மாசமே நாங்க அறிவிச்சிட்டோம். அப்ப எடுத்த முடிவு தான் இப்ப இருக்கக்கூடிய முடிவு. இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன், பாஜகவோட கூட்டணி இல்ல, கூட்டணி இல்ல, கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில அறிவிச்சிருக்காரு. அதனால இனிமே பத்திரிகையாளர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டாம், பாஜக கூட்டணியில இருக்கீங்களா, சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு இன்னைக்கு சமூக வலைதளத்துல விவாத பொருளா வந்து மாறி இருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெளியான கருத்து கணிப்பு முடிவு அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். இந்தியா டுடேவுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்பாக குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல டாப் முதலமைச்சர்கள் யாரு, யாரு நம்பர் 1, யாரு நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சர்வேயை இந்தியா டுடே எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். அதுல நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்ரூவல் ரேட்டிங்கு 35.8%, அதாவது 9வது பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஒடிசாவுடைய முதலமைச்சர், 2வது யூபியுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள், 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது வரைக்கும் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்களுக்கு தான் டாப் அப்ரூவல் ரேட்டிங் கிடைச்சிருக்கு. 8வது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், 9வது பிளேஸ் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். இப்போ அண்ணாமலை என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா, இதே இந்தியா டுடே 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே டாப் முதலமைச்சர் யாரு அப்படிங்கறத வந்து சர்வே எடுக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனை வந்து வாங்கியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்த புதுசுல நம்பர் 1 பொசிஷனை வாங்கியிருக்காரு அப்படின்னு பாக்குற இடம் எல்லாம் நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப அதே இந்தியா டுடே தான் 9வது பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து ஏன் யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு அண்ணாமலை கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழக மீடியாக்களே இது குறித்து வாயவே திறக்கலையே, முன்னாடி ஸ்டாலின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சொல்லும் போது தமிழக மீடியாக்கள் எல்லாமே 24 மணி நேரமும் அது ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்து போட்டுக்கிருந்தாங்க. ஆனா இப்ப 9வது பிளேஸுக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கறத பெட்டி செய்தியா கூட தமிழக மீடியாக்கள் போடவே இல்லை. இதுல இருந்தே தமிழக மீடியாக்கள் மறைமுகமாக திமுக ஆதரவு நிலையை தான் அவங்க எடுத்துக்கிருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது. அதனாலதான் அண்ணாமலை சில சோ கால்டு திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் இருக்காங்களே அவங்களை போட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இந்த டாபிக் தமிழக அரசியல் டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு. இது செகண்ட் டாபிக். 3வது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நபர் திமுகவுடைய பேச்சாளர், மேடை பேச்சாளர், அநாகரிகமான முறையில வந்து பேசுவாரு. பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பிச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அண்ணாமலை அவர்களை, தமிழக ஆளுநர் ரவி அவர்களை, பாஜகவுடைய உறுப்பினர் குஷ்பு இருக்காங்க பாத்தீங்களா, நடிகை குஷ்பு அவர்கள், அவங்கள திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற திமுகவுடைய பேச்சாளர் மிகவும் தரம் தாழ்ந்த வகையில விமர்சனம் வந்து பண்ணுவாரு. சமீபத்துல பாஜகவுடைய உறுப்பினர் குஷ்பு அவர்களை மிகவும் அநாகரிகமான முறையில விமர்சனம் பண்ணி அது ஒரு விவாத பொருளா மாறி திமுக அவரை கட்சியிலிருந்து வந்து நீக்கினாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பண்ண தப்புக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாராம். அதனால அவருடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு பாத்தீங்களா, அவர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு தரம் தாழ்ந்த வகையில வந்து பேசினாரு, அவரை நிரந்தரமாக நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவர் மீது பண்ண அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து பண்ணிட்டீங்களே, மறுபடியும் திமுக வந்து சேர்த்துட்டீங்களே, இதுக்கு பேர் தான் சரியான ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்ப பாஜக திமுக இடையே டிபேட் வந்து நடக்குது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. கடந்த லாஸ்ட்
ஒன்றரை வருடங்களாக பல்வேறு திட்டங்களை வந்து புது இந்தியாவை உருவாக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். 15 லட்சம் பேர்கிட்ட இருந்து அறிவுரையை வாங்கியிருக்கேன். இன்னும் 20 நாட்கள்ல அந்த திட்டங்கள் எல்லாமே முழு வடிவம் பெறும், புது இந்தியா அதிவேகமாக முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. மோடி அவர்களுடைய 3வது டேர்ம் இருக்குல்ல, 2024 to 2029, இதுல இந்தியா அதிவேகமான ஒரு முன்னேற்றத்தை காணும் அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய ஸ்பீச், பாஜகவினருடைய நம்பிக்கையா இருக்கு. இப்ப திமுக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கடந்த 10 வருடத்துல ஒண்ணுமே பண்ணல. இவர் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த உடனே புதிய இந்தியாவை உருவாக்க போறாராம், ஏன் இவ்வளவு நாட்களாக புதிய இந்தியாவை உருவாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்புறாங்க. அரசியலுக்கு பாலிடிக்ஸுக்கு என்ன விமர்சனங்களை வேணாலும் முன்வைக்கலாம், ஆனா களத்துல நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கடந்த 10 வருடத்துல இந்தியா மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் கண்டுள்ளது அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. அதற்கு சிம்பிள் உதாரணம் என்னன்னா, 2014 இடைக்கால பட்ஜெட்டை பா சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியுடைய நிதியமைச்சர் பா சிதம்பரம் அவர்கள் தாக்கல் செய்யும் போது நம்ம 11வது பிளேஸ்ல இருக்கோம், லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரில 11வது பிளேஸ்ல வந்து இருக்கோம், 2044 3வது பிளேஸுக்கு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப என்ன நிலைமை தெரியுமா, இந்தியா 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறியிருக்கு. 11வதுல இருந்து 5வது பிளேஸுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம். 2029 இந்தியா 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறும் அப்படின்னு IMF இருக்காங்க பாத்தீங்களா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அப்போ 2044 தான் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறும் அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. அதை 15 வருஷத்துக்கு முன்னாடியே மோடி சாதிச்சு காட்டியிருக்காரு. அப்ப இதுல இருந்தே கடந்த 10 வருடத்துல இந்தியா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான ஃபேக்ட், அதுதான் உண்மையும் கூட. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.